ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு கவுனி அரிசி லட்டு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு கப் கவுனி அரிசியை சுத்தம் செஞ்சு நிழலில் காய வச்சு எடுத்து நிற்கிறேன். கடாயில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி நல்லா பொறிஞ்சி வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுச்சு ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். அதே கடாயில் அடுப்பில் வச்சு ஒரு கப்பு வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுடுச்சு ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெண்ணெயை சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா கரைஞ்சிடுச்சு. 50 கிராம் முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் வறுப்பட்டதும் 50 கிராம் திராட்சையை சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுச்சு. கடாயை கீழே இறக்கி வைக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு ஒரு பொருளாக சேர்த்து நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 5 ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். ரெண்டு வாட்டி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முக்கால் கப்பு வெல்லத்தை சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பொருளும் கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.